அனல் நட்சத்திரத்தின் பிரியத்துக்குரிய மே மாத வெயிலை அவமானப்படுத்தும் விதமாக தங்களுக்கு கிடைத்த கோடை விடுமுறையின் திளைப்பை எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க கூடாதென்கிற வைராக்கியத்துடன் நாய்ப்பொறை, ஏலாங்கல், எங்க வீட்டு நாய், கல்லா மன்னா, பச்சா, வடப்பாயாசம் என ஐயாமுதலி தெருவிலிருந்து பஜார் தெரு, காக்ஸ் தெரு, சர் லாசரஸ் தெரு வரைக்கும் சிறுவர் சிறுமிகள் விளையாடி வியர்த்து கண்மண் தெரியாமல் தெருவில் போக வர இருக்கிறவர்களை ஆட்ட வேகத்தில் முட்டி மோதினார்கள். பெரியவர்கள் இப்பிள்ளைகளை சபித்தும் பதிலுக்கு இப்பிள்ளைகள் பழிப்பு காட்டியும் தெருவை அல்லோலப்படுத்தினார்கள். ஒரு சிறுவன் ஐஸ்பாயில் டப்பா அடிக்க ஓடும்போது எதிரில் ஈசல் விற்றபடி வருகிற ஆயாவை இடித்துவிட அவள் சுதாரித்து கூடையை பிடித்ததும் சிறுவனை நோக்கி ஓடினாள். அச்சிறுவன் ஆயாவுக்கு பழிப்பு காட்டியபடியே ஓட பிள்ளைகளெல்லாம் சிரித்து கொண்டிருக்க இவர்களுக்கு மத்தியில் ஒரு சிறுமி அவளை காட்டிலும் மிக உயரமானவனின் கையை பிடித்து ஆங்காரத்துடன் நடந்து வந்தாள். மிக உயரமானவனின் கால் முட்டிய அளவுக்கே அச்சிறுமியின் தலை இருந்தது. சிரித்து கொண்டிருந்த பிள்ளைகள் இவ்விருவரின் உருவ வேற்றுமையில் இருக்கும் சுவாரஸ்யத்திற்காக அவர்களை உற்று பார்த்தனர். ஆயாவிடமிருந்து தப்பித்து ஓடிய சிறுவன் ஓட்டத்தில் இருந்த கவனம் பிசகி இவர்களை உற்று பார்த்த கணத்தில் ஆயாவின் கைகளுக்குள் அகப்பட்டு அடிவாங்க மற்ற பிள்ளைகள் இன்னும் அதிகமாக சிரித்தார்கள். ஒரு சாமியாடி வேப்பிலை கொத்தை பிடித்து உக்கிரத்துடன் நடந்து போவது போல தம்பி கணேசனின் மணிக்கட்டை அழித்து பிடித்தபடி கோசலை நடந்து வந்தாள். ஐயா முதலி தெருவில் எடுத்த நடையின் வேகத்தை சர் லாசரஸ் சர்ச்சு தெருவில் நுழைந்து எதிரியின் முகாமை அவதானித்த போது குறைத்து கொண்டாள். எந்த நாயுடா என் தம்பி ஆஸ்பத்திரி பால்னு சொன்னது? கோசலையின் பிடியிலிருந்து தன் கையை விடுவித்து கொண்டான் கணேசன். நீண்ட நேரம் அழித்து பிடித்திருந்ததால் அவன் நிறத்திற்கு அவளின் விரல் தடங்கள் முல்லை முட்டுகளாக கணேசனின் மணிக்கட்டை சுற்றிலும் பதிந்திருந்தன. தன்னை திட்டியவன் யாரென்று அடையாளம் காட்டுவதற்கு நீட்டிய அவனின் ஆள்காட்டி விரல் அச்சத்தால் நடுங்கியது. ஏலாங்கலிற்கு தரையில் கிழித்த வட்டத்தினுள் நாட்டு ஓடு துண்டுகளை ஒன்றின் மேல் ஒன்றென அடுக்கிய இரண்டு பேரில் கணேசன் யாரை விரல் சுட்டுகிறான் என்கிற குழப்பம் அவளுக்கு இருந்ததால் சொன்னவனே முன்னகர்ந்து வருவானென சொல்லுங்கடா எவன்டா அது எனக் கேட்டாள். தன் தம்பியை ஒருவன் திட்டிவிட்டான் என்பதுடன் தன் அப்பாவின் அற உணர்வையும் கேள்விக்குட்படுத்தியதால் நெஞ்சில் குமைந்த சீற்றமும் அதில் அடங்கியிருந்ததில் அவளின் குரலொலி இருமடங்கானது. சொல்லுங்கடா எந்த நாயிடா? அவள் பற்களை கடித்த ஒளி கெச்சாக்களை உருட்டியது போல இருந்தது. அவள் கண்கள் எதிரிகளின் மீது நிலை குத்தி இருந்தன. அவள் எதிரில் இருந்த இருவரில் மேலுதட்டின் இரு ஓரத்திலும் மயிர் மினுமினுத்த பூனை மிசைக்காரன் கோசலையை நோக்கி எழுந்து வரும்போது கணேசனுக்கு உடல் சிலிர்த்து தோள்கள் முன்னகர்ந்தன. வாக்கா போலாம் என்று அமிழ்ந்த குரலில் சொன்னான். சொன்ன அவனுக்கே அவ்வார்த்தைகள் கேட்டிருக்காத போது அவனுக்கு மிக கீழே இருந்த கோசலையின் காதில் அவன் சொன்னது விழுந்திருக்காதென்று உணர்ந்தவன் மீண்டும் ஒரு முறை அக்கா வா போலாம் என்று குரல் உயர்த்தினான். எதிரே நடந்து வரும் பூனை மீசைக்காரனின் காதில் விழுந்து அவமானப்பட்டாலும் பரவாயில்லை என அவனுக்கு தோன்றியது. ஏ சி, ஏன் பயப்படுற? அவன் மணிக்கட்டை மீண்டும் இறுகப்பற்றினாள். தப்பித்து ஓட முடியாதவாறு அக்கா கையை அழுத்தி பிடித்து கொண்டாளே என்கிற துயரம் எதிராளி நெருங்கி வந்தபோது கணேசனுக்கு வியர்வையாக துளிர்க்க துவங்கியது. பூனை மீசைக்காரன் இன்னும் நெருங்கி வந்தபோது தலை அண்ணாந்து கோசலை கேட்டாள். எதுக்குடா என் தம்பி ஆஸ்பத்திரி பால்னு சொன்னேன்? எங்கள் அப்பா எத்தனை வராரு, நாங்கள் குடிக்கிறோம், உனக்கு எங்கே நோவுது? ஏ அப்படி தான் சொல்லுவேன். என்ன இன்னொரு வாட்டி சொன்னேன், நல்லா அத்தம்மா கேட்பான் உன்னை. ஏ குளிச்சு கொட்டினு வச்சுக்கேன், மகளை தலை தொண்டி ஆகிடும், கம்னு போயிடு. அடிங், யாரை குளிச்சின்னு சொல்கிற? பிடித்திருந்த தம்பியின் கையை உதறிவிட்டு தன் தலையின் உயரத்திற்கு சமமாக இருந்த எதிரியின் வயிற்றை தலையால் முட்டி தள்ளியபடியே அவனை சுவரோரத்தில் சாய்த்தாள். பதிலுக்கு பூனை மீசைக்காரன் தன் கையை மடக்கி துருத்திய முழங்கை எலும்பு கூர்மையில் கோசலையின் நடுமுதுகில் ஒன்று வைத்தான். பழுத்த கனி ஒன்று மண்ணில் விழுவது போல சத்தம் கேட்டது. அவள் அம் என மூச்சை பிடித்து அப்படியே உட்கார்ந்து கொண்டாள். அடுத்த இலக்கான கணேசனை மூச்சு வாங்க பார்த்தான் பூனை மீசைக்காரன். கணேசனுக்கு உடல் நடுக்கம் அதிகமானது. மால கணேசே என்று கணேசனை நோக்கி முன்னகர்ந்தான். மூச்சு பிடித்து உட்கார்ந்தவள் அரை செங்கலுடன் எழுந்து கையை சுழற்றி பூனை மீசைக்காரனின் தலையை நோக்கி வீசினாள். மோ என்று அலறி தலையை பிடித்து அமர்ந்து அவன் சுவற்றில் சாய்ந்தான். அதை பார்த்த பூனை மீசைக்காரனின் நண்பனுக்கு சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுத்த தாவீது கோலியாத் கதை நினைவுக்கு வந்தது. இதில் உயரமானவனுக்கு ஆதரவாக செயல்படுவது இயேசுவுக்கு எதிரானதாக இருக்குமோ என்ற அச்சமும் கோசலையிடம் வெளிப்பட்ட வெறியும் அவனை தடுத்தது. பூனை மீசைக்காரனின் விரல் இடுக்குகளில் இரத்தம் வழிவதை பார்த்த கோசலை சண்டே கிளாஸ் பையனை பார்த்து சொன்னாள்,
இனிமே அவனா என் தம்பியை ஆஸ்பத்திரி பாலன கிண்டல் பண்ணிங்க மகனா, அவ்வளோதான். வாடா கணேசா. வந்த வழியாகவே தெருவில் விளையாடிய சிறுவர் சிறுமிகளை தாண்டி கணேசனின் கையை பிடித்து நடந்து சென்றாள் கோசலை.